ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது வண்டி வாங்கி அதோட ரன்னிங் பீரியடை எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ரன்னிங் பீரியட் அப்படின்னா, நீங்கள் வண்டி வாங்கி முதல்ல ஓட்டுற 2500 கிலோமீட்டர் தான் ரன்னிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னிங் பீரியட் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கிறத பொறுத்து தான் அடுத்து வண்டி உங்களுக்கு லைஃப் லாங் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, அந்த வண்டியோட பொட்டன்ஷியல் எப்படி, அந்த வண்டியோட மைலேஜ் எப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? இந்த ரன்னிங் பீரியடை வந்து நம்ம ஒரு 3 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். முதல் செக்ஷன் வந்து ஒரு 0 to 750 கிலோமீட்டர், வண்டி வாங்கினதுலேருந்து முதல்ல ஓடுற 500 to 750 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஓடுற 750 to 1500 கிலோமீட்டர். மூணாவது செக்ஷன் வந்து 1500 to 2500 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுதான் ரன்னிங் பீரியடை வந்து மூணாக பிரிச்சுக்கிறேன். இந்த மூணு ரன்னிங் பீரியட்லையும் நீங்கள் மூணு விதமாக இன்ஜினுக்கு வந்து ஸ்பீடை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படின்னா, அதாவது இந்த வண்டியில் ஸ்பீடாக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது புது வண்டியில். அது வந்து அப்படி கிடையாது. வண்டியோட நம்மளுக்கு ஸ்பீடோ மீட்டரில் காமிக்கிற ஸ்பீடு வந்து நம்மளோட வீல் ஸ்பின் ஆகிற ஸ்பீடு தான் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு காமிக்குதுன்னா அது உங்களோட வீல் ஸ்பின் ஆகிற ஸ்பீடு. ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து இன்ஜினோட ஸ்பீடு, ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டாக்கோ மீட்டர் காமிக்கணும்ல, 2000 RPM 3000 RPM, அதைத்தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ நீங்கள் முதல்ல ஓட்டுற 500 to 750 கிலோமீட்டர் எப்படி ஓட்டணும்னா, மினிமம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு என்எஸ்க்கு, இப்போ என்எஸ் வச்சு நான் சொல்கிறேனே, இப்போ என்எஸ்க்கு வந்து ஒரு 5500 to 6000 RPM அந்த ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணிக்கணும். அதாவது முதல்ல ஓடுற 500 to 750 கிலோமீட்டர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 5000 RPM தான் உங்களோட லிமிட்டு. அதுக்கு மேலே நீங்கள் வண்டியை வந்து ரெவ் பண்ணக்கூடவே கூடாது. நீங்கள் வந்து 3000 to 4000 RPM கியர் சேஞ்ச் பண்ணணும். எல்லா கியரும் அதே மாதிரி 3000 to 4000 RPM சேஞ்ச் பண்ணி 6வது கியர் சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட வண்டி வந்து 6வது கியரில் இருந்தாலும் 5000 RPM மேலே போகக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல்ல இந்த வண்டி வந்து அந்த இன்ஜின் வந்து புது இன்ஜின், அது வந்து இது வரைக்கும் ஓடவே இல்லாத ஒரு புது இன்ஜின். அப்போ அந்த இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அதில் வந்து சின்ன சின்ன அயன் டஸ்ட் எல்லாம் இருக்கும், இந்த இரும்பு துகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன துகள்கள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ரொம்ப மைன்யூட்டான துகள்கள். ஓகேங்களா? அந்த துகள்கள் என்ன செய்யும்னா, இன்ஜின் சிலிண்டர் வாலில் வந்து கிராக் பண்ணிடும், கோடு போட்டுரும், ஸ்க்ராச் பண்ணிடும். இந்த மாதிரி ஸ்க்ராச் உங்களுக்கு விழுந்துருச்சுன்னா அது வந்து உங்களோட வண்டியோட மைலேஜையும் பெர்ஃபார்மன்ஸையும் பாதிக்கும். இப்போ தெரியாது, ஒரு 10,000 to 15,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி இன்ஜின் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே முதல்ல 700 to 750 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை வந்து ஒரு 5000 to 6000 RPM மேலே ஓட்டவே ஓட்டாதீங்க. இந்த ஆர்பிஎம் நான் இது வந்து ஒரு என்எஸ்ங்கிற ஒரு பைக் பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பைக்குக்கும் இந்த ஆர்பிஎம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஹிமாலயன் அந்த மாதிரி கொஞ்சம் சிசி கூட இருக்கிற வண்டியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 RPM தான் அவரோட ரெட் லைனே. அப்போ அந்த 6000 RPMல வந்து நான் சொல்லலை, ஹிமாலயன் அந்த மாதிரி பைக்கெலாம் வரும்போது 2500 RPM 3000 RPM வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த முதல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டான ஒரு ஆர்பிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 4000 to 5000 RPMங்கும் போது ஓகே, அந்த என்எஸ்ங்கிறது வந்து நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்பீடு கணக்காக சொல்ல போனால் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிற அளவுக்கு வரும். 6வது கியரில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிற அளவுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ முதல்ல 750 கிலோமீட்டர் நீங்கள் இப்படி தான் கவர் பண்ணணும். கண்டிப்பாக 6000 RPMக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஜினல் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ஜினில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே அந்த இன்ஜினல் கூட வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கவர் பண்ண போகிற 750 to 1500 கிலோமீட்டர், அந்த 750 to 1500 கிலோமீட்டர் நீங்கள் வந்து இது வரைக்குமே 6000 RPMல ஓடிக்கிட்டு இருந்த வண்டியை நீங்கள் ஒரு 8000 RPM வரைக்கும் அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 RPM நான் சொல்கிறேன், 8000 RPM வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் 6000 RPM ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ 8000 RPMல நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 8000 RPM நான் சொல்லும் போது உங்களால் எல்லா டைம்லையுமே அந்த மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் கிடைக்கிற டைமில் நீங்கள் வந்து அது கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கா, ஒரு 8000 RPMக்கு மேலே கொண்டு போய்ட்டு கியர் போடுங்க. ஓகேங்களா? 6000 மேலே போனதுக்கப்புறம் கியர் போடுங்க. அந்த மாதிரி கிடைக்கும்போது அதை ட்ரை பண்ணுங்கள். அது வந்து எப்பயுமே அந்த மாதிரி நான் ட்ரை பண்ண முடியாது, கிடைக்கும்போது அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, பர்டிகுலர் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணவே பண்ணாதீங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வண்டி வாங்கினது கடைசி வரைக்கும் ஓட்டாதீங்க. 60லையும் ஓட்டணும், 50லையும் ஓட்டணும், 65ல் ஓட்டணும், 70ல் ஓட்டணும், 80க்கு ஓட்டணும், மறுபடியும் 60ல் ஓட்டணும். அந்த மாதிரி ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணவே பண்ணாதீங்க, இந்த ரன்னிங் பீரியடில் மட்டும். ஓகேங்களா? ஓகே ஓகே, செகண்ட் ரன்னிங் பீரியட் இது தான். அந்த 700 to 1500 கிலோமீட்டருக்குள்ளே 6000 to 8000 RPMக்குள்ளே கியர் சேஞ்ச் பண்ணி அந்த 8000 RPMக்கு மேலே போகாமே ஓட்டணும். ஓகேங்களா? இதோட செகண்ட் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. 1500 கிலோமீட்டர் வந்துருச்சா, செகண்ட் ரன்னிங் பீரியட் வந்து செகண்ட் அந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்டு அப்படின்னு போய்கிட்டிங்கன்னா அந்த 1500 to 2500 RPM, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இந்த 1000 கிலோமீட்டர் நீங்கள் எப்படி ஓட்டணும்னா, வண்டி வந்து ஃபுல்லாக த்ரோட்டில் ஓப்பன் பண்ணி ஓட்டணும். ஆனால் ரெட் லைன் பண்ணக்கூடாது. ரெட் லைன் பண்ணாமல் ஃபுல்லாக த்ரோட்டில் ஓப்பன் பண்ணி இப்போ 11000 RPMல ரெட் லைன் ஆகுதுன்னா 10000 RPMல கியர் சேஞ்ச் பண்ணிடுங்க. ரெட் லைன் பண்ண விடாதீங்க. ஓகேங்களா? ரெட் லைன் பண்ண விடாமல் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியும், நான் அப்படிப்பட்டவன் தான். எப்பயுமே இந்த ரெட் லைன் வந்து இப்படி பண்ணி பண்ணி போட முடியாது. ஆனால் டைம் கிடைக்கும் போது வண்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்க ஸ்பீடை.
ஓகேங்களா. ஆனால் இதில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து பர்டிகுலர் ஸ்பீடு மெயின் பண்ணவே பண்ணாதீங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீட்னா 60 ரொம்ப நேரம் ஓட்டாதீங்க. 60 ஓட்டணும், 50 ஓட்டணும், மறுபடியும் 70 கொண்டு வரணும். அதேமாதிரி வண்டியை டாப் கியர்லேயே போட்டு எல்லா ஸ்பீட்லேயும் போகணும்னு நினைக்காதீங்க. வண்டி கொஞ்சம் டாப் கியரில் போகிறதுக்கு முக்கிற மாதிரி இருந்தால் சாதாரண கியர் டவுன் பண்ணி 5வது கியர் கொண்டு வந்து அதே ஸ்பீடில் போங்க. 4வது கியர்லேயே 50 போங்க. அப்படி போனால் தான் வண்டிக்கு எல்லா ஸ்பீட்லேயுமே அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மைலேஜும் பெர்ஃபார்மன்ஸும் 50,000 கிலோமீட்டர் ஓட்டினாலும் வண்டியில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல. நான் என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு NS வாங்கி இந்த மாதிரி ரன்னிங் பீரியட் மெயின்டைன் பண்ணேன். எனக்கு கிடைச்சதுன்னா என்னோட NS வந்து இப்போ கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுச்சு. பண்ணினாலும் என்னோட வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, டாப் ஸ்பீடும் சரி, மைலேஜும் சரி, இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்த கிடையாது. ஓகேங்களா. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் ரூல் தான், பர்டிகுலர் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணக்கூடாது, இந்த ரன்னிங் பீரியடில் அந்த RPM தாண்டி வண்டி ஓட்டக்கூடாது. ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து நீங்கள் 50,000 இல்லை 100,000 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2,500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, நான் இந்த மாதிரி கரெக்டாக ரன்னிங் பீரியட் க்ளோஸ் பண்ணிட்டேன், 2,500 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ரெட்லைன் பண்ணலாம், வீலி பண்ணலாம், ஸ்டாப்பி பண்ணலாம், என்ன வேணாலுமே பண்ணலாம். இந்த வீலி பண்ணுறது ஸ்டாப்பி பண்ணுறதுனால ஃபோர்க்கில் ஆயில் லீக் ஆகும், அதுக்கப்புறம் டயரு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக வருமே தவிர உங்களோட இன்ஜின் வந்து கரெக்டாக என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு உதாரணம் என்னன்னா என்னோட வண்டியே இருக்குது. நான் ஏன்னா நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து ஒரு புக்கு படித்தோ இல்லை ஒரு இதில் பார்த்தோ உங்கள்கிட்ட சொல்லலை. என்னோட அனுபவத்தில் நான் என்ன வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி இப்போ இந்தளவுக்கு நான் என் வண்டியை ஒரு NS அப்படிங்கிறது வந்து ஒரு ஓவர் ரிலேபிலிட்டி இல்லை ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின் இருக்கிற பைக்னு சொல்ல முடியாது. அந்த பைக்குக்கு 10,000 கிலோமீட்டரில் இன்ஜின் வேலை வந்தவங்களும் இருக்காங்க, 100,000 கிலோமீட்டர் ஓட்டி எந்த பிரச்சனையும் வராதவங்களும் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஓகேங்களா. நான் 50,000 கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டேன், 50,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியும் இது வரைக்கும் என் இன்ஜினில் ஒரு சின்ன பிரச்சனை சொல்லி கை வச்சதே கிடையாது, இன்ஜின் வரைக்கும் ஓப்பன் பண்ணதே கிடையாது. அதுதான் ஃபேக்ட். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ரன்னிங் பீரியடு ஒரு 2,500 கிலோமீட்டருங்கும்போது சிலவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தெரியுங்களா. ஒரு 2,500 கிலோமீட்டர்லாம் எப்படி ஒரு இப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் ஓட்ட போகிற 50,000 கிலோமீட்டர் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா. முதல்ல இந்த 2,500 கிலோமீட்டர் நீங்கள் கரெக்டான முறையில் இதே மாதிரி நீங்கள் பர்டிகுலராக இந்த RPMல மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதே கிடையாது. ஓகேங்களா. உங்களோட மைலேஜும் சரி, பைக்கோட மெயின்டெனன்ஸும் சரி, பிக்கப்பு பவர் எதுவுமே உங்களுக்கு புது பைக்லேருந்து பைக் பழசாக அந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு தெரியாது. பைக் இருக்கிறதுக்கு அப்படி ஸ்மூத்தாகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. பைக் வாங்கும்போது உங்களுக்கு என்ன மைலேஜ் இருந்துச்சோ அதே மைலேஜ் 10 கழிச்சு அந்த பைக்குக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் இந்த முதல்ல நீங்கள் ஓட்டுற 2,500 கிலோமீட்டர் எப்படி ஓட்ட போகிறீங்க அப்படிங்கிறது தான். நம்ம பேசிக்காக இல்லை வேறு ஒன்றுமே பண்ணலை. இன்ஜினுக்கு வந்து புது புது ஸ்பீடை கற்றுக் கொடுக்கும். ஒரு இன்ஜின் வந்து புதுசு புதுசாக நம்ம கற்றுக் கொடுத்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு இந்த இன்ஜினுக்கு நம்ம வந்து புரிய வைக்கும். முதல்லையே நீங்கள் அந்த இன்ஜினை ஃபுல்லாக த்ரோட்டில் பண்ணி ஓட்டிட்டீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து மைலேஜ் அப்படிங்கிற ஒரு இதையே கணக்கில் எடுத்துக்காது. அந்த இன்ஜின் வந்து பவர் வைஸ் மட்டும்தான் நிற்கும். அதே நீங்கள் முதல்லையே பைய ஓட்டிட்டீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் ஸ்பீடாக ஓட்டினாலும் வண்டி ஸ்பீடு போகாது. நீங்கள் 10 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அந்த 80க்கு மேலே அந்த இன்ஜின் வந்து கஷ்டப்பட கிளம்பிடும். ஆனால் நீங்கள் முதல்லையே மிக்சடாக தான் ஓட்டுறீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து அந்த மிக்சிங்கிற கேட்டகரியிலே தான் இருக்கும். பைய ஓட்டினா பையும் போகும், ஸ்பீடாக ஓட்டினா ஸ்பீடாகவும் போகும், சேம் டைம் மைலேஜும் கிடைக்கும். ஓகேங்களா. இதுதான் பேசிக். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. இது கூட சேர்த்து நீங்கள் செயினை கரெக்டாக லூவ் பண்ணணும். ஒரு 500-750 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக செயினை லூவ் பண்ணிடுங்க. ஒரு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக செயின் லூவ் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு 200-300 கிலோமீட்டருக்குள்ளே செயின் லூவ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அதே மாதிரி ரெய்னி சீசனில் செயினை வந்து துருப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் அடிக்கடி செக் பண்ணணும். அவ்வளோதான். டயர் ப்ரெஷர் செக் பண்ணணும், இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணணும், இல்லை கரெக்டான கிலோமீட்டர் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி 6 ஒரு தடவை இல்லை 8 ஒரு தடவை கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க, வண்டி ஓடினாலும் ஓடலைனாலும். ஓகேங்களா. இவ்வளோ தான் வண்டியோட புது வண்டியும் இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுற டிப்பு. இது நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். நீங்கள் வேறு எந்த பெரிய விஷயமும் பண்ண தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக இதை மட்டும் மெயின்டைன் பண்ணாலே உங்கள் பைக் வந்து 1,000 கிலோமீட்டர் ஓடினாலும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. பை பை. அதே மாதிரி சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் இந்த சேனல். பை பை.